அஞ்சனா நீங்க வந்து எல்லாமே சொல்லிட்டீங்க ஆக்சுவலா. ஆமா டோட்டலா எல்லாமே சொல்லிட்டீங்க. எப்படி டூர் போனோம், ட்ரெஸ் பண்ணோம், இந்த படம் எப்படி, யார் யார் எப்படி இருந்தாங்க. ஆனா அந்த ட்ரெஸ் பண்றதுக்கு அது தனி எஃபோர்ட் வேற மாதிரி இருந்திருக்கும். எங்களை விடுங்க, நீங்க மாடல் குந்தவை மாதிரி இருக்கிறீங்க இன்னைக்கு. ஐயோ அப்பா சரி பால் போட்டோம். ஒவ்வொருத்தர் பத்தி பேசணும் நினைச்சேன், வேற ஒண்ணு இல்ல. அதுதான் ஐஸ்வர்யா லட்சுமி வந்து என்ன பத்தி சொன்னாங்க. அது வந்து சும்மா ஒருத்தரை பத்தி சொல்றதுன்றது வந்து டூ வேயா இருந்தா தான் அது கம்யூனிகேட்டே ஆகும், இல்லைன்னா அது நமக்கு ஏறவே ஏறாது. So it goes the other way also. I have lots of respect for you. Ena nanu avangalukku vandu yaana mele yeri oru ponnu vandu dhairiyama pudika vandu kayar kuda illama ukkandirukkaradala sadharana vishayam illa. Jackie Chan vandu avangalude vera oru version ah nanige paatha tapal tapal yeri nanadu front la ukkandirukanga pinnadi edhuvum illa pudikkaradhukku edhuvum adala vandu na unmaiye aachariyapatta. என்ன வேணா தோல்ல அப்படி பிடிச்சுக்கோமா அப்படின்னா அவங்க சொல்றாங்க, ஒரு ராஜாவை வந்து யாரும் அப்படி தொற்ற முடியாது. அந்த அப்ப கூட கேரக்டரா இருக்கிறாங்க அவங்க. என்னம்மா நீ இப்படி இருக்கிறியம்மா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாவே பெருமைப்பட்ட அன்னைக்கு வந்து முதல்ல அவங்க இவ்வளோ பெரிய டீம் கூட இவ்வளோ பெரிய டைரக்டர் கூட பண்ணும் போது அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு வாய்ப்பை வந்து ரொம்ப அழகா வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது மாதிரி உங்களுக்கு இன்னும் 100 படம் நல்ல படங்கள் வரணும், ஒன்றா வாக் பண்ணணும்னு நினைக்கிறேன். தமிழ் குமரன் சார் அவர் எனக்கு தெரிஞ்சு ஒரு பிஎஸ்டிக்கு அப்புறம் பொன்னியின் செல்வனை வந்து ரசித்து இது வெற்றி ஆகும்னு முதல்ல சொன்ன என்கிட்ட சொன்ன ஒரு மனிதன். அந்த கான்ஃபிடென்ஸும் அந்த மரியாதையும் என்றைக்குமே மறக்க மாட்டேன் சார். பார்த்திபன் சார், நாங்கள்லாம் சின்ன வயசுலேருந்தே உங்கள் ஃபேன்ஸ் தான் சார். நீங்கள் போக போக பேச்சும் சரி தைரியமும் சரி உங்களுடைய படங்களும் சரி அழகாயிட்டே போகுது சார், அறிவாகவும் ஆகிட்டு போகுது சார். இதை வந்து அப்படியே நீங்கள் கடைப்பிடிக்கணும்னு நான் நினைக்கிறேன் சார். தேங்க்யூ ஃபார் இன்ஸ்பைரிங் அஸ் த்ரூ த இயர்ஸ் அண்ட் தி இயர்ஸ் டு கம் ஆல்சோ. அண்ணா இது வந்து ஒரு இன்ஃபெக்ஷியஸ் எனர்ஜி கென்னி, நான் வந்து அப்படி ஒரு எனர்ஜி. அது வந்து நாங்கள் எப்படி நடந்தால் அவர் 12 ஃப்ரேம்ஸில் நடப்பார் கிட்ட 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 கிட்ட, அதுக்காக நம்மளும் அவர் ஓட வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு எனர்ஜி வந்து அப்படியே பத்திக்கும் நம்மக்கிட்ட பார்க்கும் போது, அது அறியாமலே நமக்குள்ளே வந்துடும். இந்த எனர்ஜி அவர்கிட்ட ஷூட்டிங்கில் இருந்தது. எல்லாருக்கிட்டேயும் போய் இது வேணுமா அது வேணுமா அது ஓகேன்னு கேட்பார். கேமரா பின்னாடி போய் நின்றுக்கிட்டு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி வேலை செய்வார், என்கரேஜ் பண்ணுவார், நீ பார் இந்த இந்த இது பார் இங்கே இது இது தெரியுது அது தெரியுதுன்னு வந்து சரி பண்ணி விடுவார். ஸோ அந்த ஒரு இன்ஃபெக்ஷியஸ் எனர்ஜி இந்த டீமுக்காக, இந்த பொன்னியின் செல்வன்ற டீம் வந்து ஒரு நல்ல ப்ராடக்டை கொடுக்கணும்னு அவர் வந்து நினச்ச ஒரு மனசார நினச்ச ஒரு விதம், அந்த பாசிட்டிவ் தாட்ஸ் அந்த எனர்ஜி எல்லாமே வந்து மறக்கவே முடியாதுண்ணா. லவ் யூண்ணா. கார்த்தி வந்து முன்னாடி சொல்லுவார் இருந்தனா, ஆல்ரெடி இந்த புக்கு ஹிட் PS1 ரிலீஸ்க்கு முன்னாடி ஆல்ரெடி ஒரு புக்கு ஹிட், ஹிட்டில் தான் நம்ம இருக்கோம் ஆல்ரெடி அப்படின்னு பாசிட்டிவாக சொல்லுவார். ஸோ PS1 ஹிட் ஆச்சு, இப்போ 2 ஹிட்டில் இருக்கோம் நம்ம. ஸோ ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் இருக்குது. அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து சும்மா வரல, ரொம்ப கஷ்டப்பட்டு அதை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இவ்வளோ பெரிய ஒரு படத்தை வந்து அழகாக, எனக்கு ஆக்சுவலாக என்ன பேசணும்னு தெரியல, ஆனால் அப்படியே தாட்ஸ் ஃப்ளோ ஆகுது. நான் அப்படியே ஒரு ஃப்ளோவில் பேசுகிறேன், இதை தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு 150 நாளில் வந்து 2 பார்ட் எடுக்கிறதுங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையவே கிடையாது. அது ஏன் பாசிபிள்னா, மணி சார்ன்ற ஒரு குரு, அவரால் அவருக்காக நாங்கள் பண்ண விஷயங்கள் தான். இன்றைக்கி எவ்வளோ ஆர்டிஸ்ட், எவ்வளோ வந்து எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆர்டிஸ்ட், எல்லாரும் வந்து இந்த கைத்தேர்ந்த நடிகர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு டேலண்டட் பீப்புள், ஒரு பஞ்ச் ஆக்ட்ரஸஸ் ஆக்டர்ஸு அந்த குரூவை வந்து ஒருங்கிணைச்சு அவர் பண்ணதெல்லாம் வந்து பெரிய விஷயம் அது. ஸோ அதனால தான் இந்த சக்ஸஸ் நினைக்கிறேன். அதை தாண்டி மக்கள் கொடுத்த வரவேற்பு அது வந்து என்றைக்குமே மறக்கவே முடியாது. பேசிகிட்டே இருப்போம் நாங்கள் டூர், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வாக்கிங் ஸ்டிக்ஸ் வச்சு வந்தாங்க, வீல் சேரில் வந்தாங்க, ஆக்சிஜன் சிலிண்டரில் வச்சு வந்தாங்க. அது
ஒரு படத்தை தாண்டின ஒரு உணர்வாக வந்து பொன்னியின் செல்வன் மாறியிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த உங்கள் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி.